ஹாய் காய்ஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. இன்றைக்கி மொச்சையை வச்சு ஒரு காரம் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. பாருங்கள், இதுதான் மொச்சைக்காய். இதிலிருந்து தோலை உரிச்சிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், மொச்சையோட மேல் தோல் உரிச்சாச்சு. இப்படி தான் இருக்கும் பாருங்கள். மொச்சையும் ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணுங்க. ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்க, நம்ம மொச்சையும் நம் ஊற வச்சுருந்தோம் தண்ணியில், அது நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சாச்சுங்க. இது இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. ஊறி இருக்கிற மொச்சையை இப்படி வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணணும்னா பருப்பு தனியாக தோல் பாருங்கள் பிதுக்கி இந்த மாதிரி தான் எடுக்கணும். இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா பருப்பு தனியாக தோல் தனியாக வந்துடும். இந்த மாதிரி தான் அங்கே எடுக்கணும். நல்லா ஊறி இருந்தால் மட்டும்தான் இப்படி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வரும். ஊரலைன்னா நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது தோல் தனியாக பருப்பு தனியாக வராது. அதனால தான் ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் அப்படின்னு சொல்கிறது, ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஊறணுங்க. இந்த மாதிரி எல்லா பருப்பையும் பிதுக்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா மொச்சை, அதெல்லாம் தோல் தனியாக எடுத்தாச்சுங்க. பருப்பு ரெடியாக இருக்குது. இப்போ மொச்சை பருப்பு ரெடியாக இருக்குது. இது இப்போ நம்ம பொரிக்க போகிறோங்க. பொரிக்கிறப்ப பார்க்கலாங்க. மொச்சையை பொரிக்கிறேன்னு சொன்னால் இல்லைங்களா, மொச்சை பொரிக்கிறதுக்காக அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேங்க. வானிலை சூடாகிட்டுருக்கு. பாருங்கள், எண்ணெய் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இன்னும் கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நல்லா புகை வருது. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நாம் எடுத்து வச்சுருக்கிற மொச்சையை போட்டுடலாங்க. மொச்சையில் தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. அப்படி தண்ணி இருந்ததுன்னா அது ஒரு கிச்சன் டவலில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா ஒரு 10 நிமிஷத்தில் அந்த தண்ணி எவாப்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் போடலாங்க. வச்சுருக்கிற எண்ணெய்க்கு எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோ மொச்சை போட்டால் போதுங்க. ஓவராக போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் எடுக்கணுங்க. நம்ம போட்ட ஒரு 2 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. பாருங்கள், நம்ம போட்டிருந்த மொச்சம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. அதோட சத்தமும் அடங்கிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் சவுண்டை பாருங்கள், உங்களுக்கே நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதை எடுத்துடலாங்க. பேப்பர் போட்டு வச்சுருக்காங்க. இது எக்ஸ்ட்ரா எண்ணெய் இருந்தாலும் உரிச்சிடுங்க. இந்த மாதிரி எடுத்துடலாங்க. பாருங்கள், நம்ம எண்ணெயில் போட்ட மொச்சம் நல்லா பொரிச்சு எடுத்தாச்சுங்க. இந்தளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்கணுங்க. இது எண்ணெயெல்லாம் 1 நிமிஷம் எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. பாருங்கள், மொச்சை எண்ணெயெல்லாம் அந்த டிஷ்யூ பேப்பரில் இழுத்துருச்சுங்க. மொச்சையில் இருக்கிற எண்ணெயெல்லாம் அந்த பேப்பர் இழுத்துருச்சுங்க. இப்போ அதில் நம்ம பொரிச்ச கறிவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அப்புறம் இது ஒரு கார ரெசிபின்னு சொன்னோம் பார்த்தீங்களா, இதுக்கு காரம் போட போகிறோங்க. இதில் காரம்னு என்னன்னு கேட்டிங்கன்னா மிளகாய்த்தூள் உப்பு தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அது இதில் போட போகிறோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இது பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் நிலக்கடலை இதெல்லாம் கூட சேர்த்து போடலாங்க. இதே மாதிரி பொரித்து போடலாங்க, சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக இது ஒரு மிக்சர், மொச்சை மிக்சர் அப்படின்னு சொல்லலாங்க. ஏன்னா நம்ம கடலை மாவில் தான் மிக்சர் எல்லாம் பண்ணுவோம், இதில் கூட பண்ணலாங்க. இப்போ இதை வந்து மொச்சை மிக்சர்னு சொல்லலாம். வைஷ்யாஸ் வந்து இதில் இதை வந்து பித்திகின அணுமுள் உப்பு மிரப்படி வேசிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க. அதாவது அணுமுள் உப்பு மிரப்படி வேசிந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க மொச்சையை அணுமுள்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு இந்த மாதிரி சில்லி பவுடர், அவங்க சில்லி பவுடர் வந்து வெறும் சிகப்பு மிளகாய்த்தூள் மட்டும் போட மாட்டாங்க. ரசமிளகாய்த்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள் ரெண்டும் பாதி பாதி போடுவாங்க. அப்புறம் உப்பு, இந்த பருப்பில் கொஞ்சம் கேஸ் ஃபார்ம் பண்ணால் என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காக பெருங்காயத்தூள் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது கூட சீரகத்தூள், சோம்புத்தூள் பிடிச்சிருந்தா கூட அதை கூட பவுட்ரு ஃபார்மில் இதில் நீங்கள் இப்போ சேர்க்கலாங்க.
நல்லா இருக்குங்க. இப்போ நான் அதெல்லாம் சேர்க்கலை, நான் வெறும் உப்பு மிளகாய்த்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீ உங்களுக்கு பிடிச்சதுன்னா முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, கடல, அப்புறம் நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா சோம்புத்தூள், இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாங்க. செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வைஷா ஸ்பெஷலுங்க இது, ட்ரை பண்ணி பாருங்கள். செமையாக ரோஸ்டாக இருக்குங்க. இது வந்து காஞ்ச மொச்சையில் பண்ண முடியாதுங்க, சீசனில் கிடைக்கிற ஃப்ரெஷ் மொச்சையை வச்சு தாங்க பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். என்னங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.